ஓம் சாய்ராம், வணக்கம். வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிளாஸ். இன்றைய வீடியோவில் நம்ம ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்னன்னு பார்க்கலாம். அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லெட்ஸ் see what is proper noun. ஸோ முதல்ல ப்ராப்பர் நவுன்னா என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 5 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அந்த 5 எக்ஸாம்பிளை வச்சு நம்ம என்னன்னு அதை தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1 சென்டென்ஸ் கவனிங்க. காந்திஜி இஸ் அ கிரேட் லீடர். அதில் நேம் ஆஃப் த பர்சன் காந்திஜி கொடுத்துருக்கு. அது ஒரு நவுன். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக காந்திஜியை குறிக்குது. அதனால அது வந்து ப்ராப்பர் நவுன். அந்த வேர்டு வந்து ஒரு ஆளை மட்டும்தான் குறிக்கும். அதனால இது ப்ராப்பர் நவுன். செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள். த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். அதில் வந்து நைல்ங்கிறது ஒரு ரிவரோட பேர். அது அந்த ஒரு ரிவருக்கு தான் நைல்னு சொல்லுவோம். அதனால நைல்ங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். தேர்ட் சென்டென்ஸ் My cat is called Blaze. இந்த இடத்துல பிளேஸுங்கிறது இந்த பூனையுடைய பேர். அந்த ஒரு பூனைக்கான பெயர் தான் பிளேஸ். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூனையை குறிக்கிறதுனால பிளேஸ் வந்து ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். துளசி இஸ் அ ஹெர்பல் பிளான்ட். நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக துளசின்னு ஒரு செடியை பற்றி நம்ம பேசுகிறதுனால துளசி வந்து ப்ராப்பர் நவுன். நம்பர் 5 ஸ்ரீலங்கா இஸ் an island. ஸ்ரீலங்கா இஸ் அ நேம் ஆஃப் அ கண்ட்ரி. அந்த ஒரு கண்ட்ரிக்கு தான் ஸ்ரீலங்காங்கிற பேரை சொல்லுவோம். அதனால அதுவும் ப்ராப்பர் நவுன். ஸோ எப்போ ஒரு பொருளை மட்டுமோ இல்லை ஒரு மனிதரை மட்டுமோ குறிப்பிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். இப்போ ப்ராப்பர் நவுனுக்கான கரெக்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன் இஸ் தி ஸ்பெஷல் நேம் ஆஃப் சம் பர்சன், அனிமல், பிளேஸ் ஆர் அ திங். ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் நேம் கிவன் டு அ நவுன் தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் நவுன். அடுத்து நம்ம காமன் நவுன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்த 5 சென்டென்ஸ் தான் மறுபடியும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன். அப்போ தான் ஒரு கம்பேரிட்டிவாக நம்ம ரெண்டையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால கொடுத்துருக்குறேன். த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மறுபடியும் பாருங்கள். காந்திஜி இஸ் அ கிரேட் லீடர். இந்த சென்டென்ஸில் லீடருங்கிறதும் ஒரு நவுன் தான். ஆனால் அந்த லீடருங்கிறது எந்த தலைவரை வேணாலும் குறிக்கலாம். ஆனால் காந்திஜிங்கிற வேர்டு ஒரே ஒரு தலைவரை மட்டுமே குறிக்கிற வார்த்தை. அதனால அது ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். லீடருங்கிறத காமன் நவுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸை கவனிங்க. த நைல் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர். இதிலே ரிவர்ங்கிறது இன்னொரு நவுன். அந்த ரிவர்ங்கிற நவுன் வந்து ரெஃபர்ஸ் டு எனி ரிவர் இன் த வேர்ல்டு. வேர் ஆஸ் நைல் ரெஃபர்ஸ் டு ஒன்லி ஒன் ரிவர். தேர்ட் சென்டென்ஸ் மை கேட் இஸ் கால்டு பிளேஸ். பிளேஸுங்கிறது பூனையோட பெயர். அதனால அது ப்ராப்பர் நவுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் கேட்டுங்கிறது காமன் நவுன். எந்த கேட்டை வேணாலும் நம்ம கேட்டுன்னு தான் சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். துளசி இஸ் அ ஹெர்பல் பிளான்ட். இந்த இடத்துல பிளான்ட்டுங்கிறது ஒரு நவுன் தான். அந்த வேர்டு வந்து எந்த பிளான்ட்டை வேணாலும் குறிக்கலாம். துளசிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளான்ட்டை தான் குறிக்கும். அதனால துளசியை நம்ம ப்ராப்பர் நவுன்னு சொன்னோம். பிளான்ட்டை வந்து நம்ம காமன் நவுன்னு எடுத்துக்கிறோம். லாஸ்ட் ஒன் பாருங்கள். ஸ்ரீலங்கா இஸ் an island. அதில் வந்து ஐலண்டுங்கிறது காமன் நவுன். ஏன்னா ஐலண்ட் ரெஃபர்ஸ் டு எனி ஐலண்ட் இன் த வேர்ல்டு. வேற ஸ்ரீலங்கா ரெஃபர்ஸ் டு ஒன் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதனால ஸ்ரீலங்காங்கிறத ப்ராப்பர் நவுனாகவும் ஐலண்ட்ங்கிறத நம்ம காமன் நவுனாகவும் எடுத்துக்கிறோம். இப்போ காமன் நவுனுக்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்னங்கிறத பார்க்கலாம். காமன் நவுன் இஸ் அ நேம் that is common to all persons, animals, places or things of the same kind. ஸோ ஒரே மாதிரியா இருக்கிற விஷயங்களுக்கு யூஸ் பண்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம என்னன்னு சொல்றது காமன் நவுன்னு சொன்னோம். அதுக்கான எக்ஸாம்பிளை முதல்லயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ கவனிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்றதுக்காக ஒரு டேபுலர் காலம் மாதிரி போட்டிருக்கேன். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன். நம்ம பார்த்த சென்டென்ஸ்ல இருந்த வேர்ட்ஸே தான் இங்கேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ராப்பர் நவுனுக்கு கீழே காந்திஜி, நைல், பிளேஸ், துளசி, ஸ்ரீலங்கா இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும். லீடர், ரிவர், கேட், பிளான்ட், ஐலண்ட் இதெல்லாம் காமன் நவுனுக்கு கீழே வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னொரு 5 எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்னன்னு. சென்னை இஸ் அ நேம் ஆஃப் அ பிளேஸ். அது வந்து ப்ராப்பர் நவுன். ஏன்னா ஒரு சிட்டியை தான் குறிக்கும். வேற காமன் சிட்டிங்கிற வேர்ட் வந்து காமன் நவுன். எந்த சிட்டியை வேணாலும் குறிக்கலாம். அதே மாதிரி இந்தியா நேம் ஆஃப் ஒன் கண்ட்ரி. கண்ட்ரிங்கிற வேர்ட் வந்து எந்த கண்ட்ரியவும் குறிக்கலாம். அது மாதிரி சூசன் இஸ் அ நேம் ஆஃப் அ ஒன் கேர்ள். The word girl refers to all the girls or any girl in the place. At the Himalayas, name of one mountain. ஒரு மவுண்டனுடைய பேரை ஹிமாலயஸ்னு சொல்றதுனால அது ப்ராப்பர் நவுனுக்கு கீழ வரும். மவுண்டன் சொன்னோம்னா அது ஜெனரலா எந்த மவுண்டனை வேணாலும் குறிக்கலாம். அதே மாதிரி அசோகா அப்படிங்கிறது ஒரு ராஜாவோட பேரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ராஜாவோட பேரு, அதனால அசோகாங்கிறது ப்ராப்பர் நவுனுக்கு கீழ வரும். கிங்குங்கிறது வந்து உலகத்துல இருக்க எந்த ராஜா வேணாலும் அது ரெஃபர் பண்ணலாம், அதனால கிங்குங்கிறது காமன் நவுன்னு வருது. ஸோ ஓரளவுக்கு ப்ராப்பர் நவுன்னா என்ன காமன் நவுன்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனையோ இல்லை ஒரு இடத்தையோ குறிக்கிறத வந்து நம்ம ப்ராப்பர் நவுனுக்கு கீழே வைப்போம். காமன் நவுன்கிறது ஜென்ரலாக நிறைய இடங்களுக்கு ரெஃபர் ஆகக்கூடியதாக இருக்கிற வேர்டை வந்து காமன் நவுன்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ப்ராப்பர் நவுன் வந்து எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணும். த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த ப்ராப்பர் நவுன் இஸ் ஆல்வேஸ் இன் கேபிட்டல் லெட்டர். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ப்ராப்பர் நவுனை பற்றி படிக்கும்போது. காமன் நவுன் அப்படி கிடையாது, ஜென்ரலாக எல்லா வேர்டு மாதிரியுமே எழுதப்படும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து வர்ற எங்களோட வீடியோக்களையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓம் சாய்ராம்.